சமூகத்தின் உழவர். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஆர்கானிக் விவசாயியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் தெற்கு வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்கள் இயற்கை விவசாயத்தின் மூலமாக பல மருத்துவ குணங்கள் உடைய சேலம் சன்னா விளைவித்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி நம்முன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வணக்கம் சுரேஷ்குமார். வணக்கம் ஐயா. இந்த ஆர்கானிக் விவசாயி நிகழ்ச்சியில உங்களை ஒரு ஆர்கானிக் விவசாய சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா இருக்கு. படித்த பட்டதாரியான நீங்க கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு மற்ற நேரத்துல வந்து இந்த விவசாயத்தையும் பாக்குறீங்க. நீங்க யாரு, உங்களை பத்தின விவரங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கங்க. விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம. பேசிக்காக இங்கே படித்தது எல்லாமே இங்கே படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில். ரொம்ப நாளாகவே இயற்கை விவசாயத்தில் வரணும்னு ஆர்வம் இருந்து ஒரு 6-7 வருஷமா, அது வர முடியல என்னால். ஸோ எதனால் வந்தேன் அப்படின்னா, மதருக்கு வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் மூட்டு வலிக்காக எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து எந்த க்யூரும் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதிலேருந்து மீட்டு வர்றதுக்காக இயற்கை மருத்துவத்தில் நம்ம பண்ணி போய் அதில் வந்து 100% க்யூர் ஆகி இப்போ எந்த வித மாத்திரை மருந்துன்னு எடுக்கிறதுனால இயற்கை என்னென்ன விதமான பயிர்கள் காய்கறிகள் இயற்கை விவசாயத்துல பண்ணீங்க? பெரும்பாலுமே நெல் வகைதான், 4 வகையான நெல் இது வரைக்கும் பண்ணிருக்கோம். அப்புறம் இதெல்லாம் கடலை கேழ்வரகு பண்ணிருக்கோம். என்னென்ன நெல் வந்து மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சலி, மேஜரா ஆத்தூர் கிச்சலி, சேலம் சன்னா, அப்புறம் பொன்னி இது பண்ணிருக்கோம். கடலை போ லாஸ்ட் இயர் குஜராத் வெரைட்டிஸ் தான், நாட்டு கடலை போட முடியல, குஜராத் தான் கிடைச்சது, அது போட்டுருவாங்க. நல்ல ஒரு ஆமா இயற்கையில இந்த வயல போட்டது தான், அதுல இருந்து மடக்கி இப்ப உழுது திரும்பி நெல் போட்டிருக்கோம். இந்த சேலம் சன்னா இருக்குல்ல, ஆமா இதுக்கு முன்னால நீங்க போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டு லாஸ்ட் இயர் போட்டிருக்கோங்க. லாஸ்ட் இயர் எவ்வளவு ஏக்கர்ல போட்டீங்க? லாஸ்ட் இயர் ஒரு 3 ஏக்கருக்கு மேல போட்டோங்க சேலம் சன்னா. 3 ஏக்கர். ஆமா. 3 ஏக்கர்ல உங்களுக்கு எத்தனை மூட்டைகள் கிடைச்சது? ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரியா 26 மூட்டை, ஒரு மூட்டை வந்து 75 கிலோங்க. ஆமா. சோ கணக்கு பண்ண வரைக்கும் லாஸ்ட் இயர் நல்ல ஒரு ஈல்டுங்க அது. 26 மூட்டை ஏக்கருக்கு. அப்ப 3×2=18, 78 மூட்டை வந்திருக்கு. கண்டிப்பாங்க. வந்து எல்லா விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் மண்வளம். உங்க மண்ணுல கால் வச்ச உடனே பார்த்தோம்னா மண்புழு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரியுது. இப்ப இந்த மண்ணை இதுக்கு முன்னால நீங்க வந்து ரசாயன உரங்கள் தான் பயன்படுத்திருப்பாங்க அப்பா தாத்தாக்கள்லாம், அதை வந்து இப்ப நீங்க வந்து இயற்கை உரத்துக்கு மாத்திருக்கீங்க. இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பலதானியங்கள் வந்து இப்ப 2 முறை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் பலதானியம் இப்ப முடிஞ்சது, 35வது நாள்ல உழுதுட்டேன். 2வது முறை வந்து தக்கை பூண்டு தான் நான் விதைச்சேன், அது ஒரு 30 நாள். ஸோ 2 முறை பண்ணா வித்தின் 60-65 டேஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியும். எல்லாராலையுமே ஒரு 60 நாள்ல இயற்கை விவசாயத்துக்கு வர்ற யாரா இருந்தாலுமே இமீடியட்டா ஒரு 60 நாள்ல உங்களை வந்து பயிரை வந்து மண்ணை மாத்த முடியும். முழு முயற்சியா இருக்கணும். முதல்ல வந்து பலதானிய விதைப்போம், 2வது வந்து தக்கை பூண்டும். ஆமா. சேலம் சன்னா பயிரிட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு இப்ப மொத்தம் இப்ப பயிரிட்டு இருக்கிறது எத்தனை ஏக்கர்? இப்ப சேலம் சன்னா வந்து ஒரு 4 ஏக்கர் கிட்ட பயிர் வச்சிருக்கோங்க. கடந்த முறை பண்ணது அதை பத்தியே பேசுவோம். 3 ஏக்கர் பண்ணீங்கல்ல, அந்த 3 ஏக்கருக்கு நான் நடவு நடுறதுக்கு தேவை நாற்றங்கால் எவ்வளவு தேவை, நாற்றங்கால் அது எவ்வளவு விதைகள் தேவை? நான் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ விதை நெல் எடுத்துக்கிட்டேன். அது அதிகமா இல்லை, 10 கிலோ நான் எனக்கு ஈவன் நான் கம்மியா கூட சொல்றாங்க, நான் 10 கிலோ எடுத்து பண்ணினேன். சரி. மாப்பிள்ள சம்பளம்லாம் வந்து 3/4 ஏக்கருக்கு வந்து 3-4 கிலோலேயே பண்ணிட்டாது. சரி சரி சரி. பட் இது வந்து ஒரு 3 அடிக்கு ஒரு 20 அடி 1 கிலோவுக்கு நான் விட்டுக்கிட்டேன். 3 அடிக்கு 20 அடி, 3 அடி அகலம், 20 அடி நீட்டு 1 கிலோவுக்கு. சோ அத நாங்க வந்து போட்டோங்க, அதாவது மேட்டு பாத்தியில, மேட்டு பாத்தியில போட்டுட்டு 3 அடிக்கு 20 அடிங்கிற போது 10 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 அடிக்கு
மண்ண போட்டு மேல எருவு போட்டு மேல விதைய விதைச்சிடலாம். அதுக்கு மேல வந்து சருவுகளையோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து வக்கோலையோ போட்டு மூடிடலாம். மூணாவது நாள் ஆமா அப்படியே ஒரு தோராயமா விதைக்க வேண்டியது அளவு நாத்து பாவறதுக்கு முன்னால விதை நேர்த்தி ஏதாவது பண்ணீங்களா? விதை நேர்த்தி பண்ணுங்க. விதை நேர்த்தி எப்படி பண்ணணும்? முக்கியமா நெல்லுக்கு வந்து விதை நேர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த அளவு ஈல்டு எங்களுக்கு வந்துருக்குன்னா விதை நேர்த்திங்கிறது ஒரு 20 நிமிஷம் நேரம் தான் உங்களுக்கு அதிகமான டைம் எடுத்துக்காது. அதோட சிரமம் வந்து இருக்காது. மேஜரா பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா, என்கிட்ட பஞ்சகாவியா தான் எல்லாமே. பஞ்சகாவியாவில விதை நேர்த்தி 1 லிட்டருக்கு 3% அதாவது 10 லிட்டருக்கு 300 ml கலவோம். அதுல கோமியம் 100 ml அந்த தண்ணியில 100 கோமியம் பிளஸ் வேற ஏதாவது அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அசோஸ்பைரிலம் சூடோமோனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுல போட்டுக்கலாம். எவ்வளவு போட்டுக்கலாம்? ஒரு லிட்டருக்கு வந்து 5 கிராம் 10 கிராம் போதுமானது. போதுமானது இல்ல அது இல்லன்னா இது ரெண்டுமே போதுமானது. பிளஸ் சாணிய வந்து ஒரு 2 கிலோ கரைச்சி விட்டு போன தண்ணியில அடியில. சரி இது போதும். இதுலதான் அந்த வந்து கழுத்து நிலை அளவுக்கு நெல்லை வந்து ஃபுல்லா மூழ வடிக்க கூடாது. அந்த சாக்குல நல்லா கட்டி அது ட்ரம்ல போடுறோம் இல்லைங்களா? அதுல வந்து அந்த கழுத்து நனைற அளவு தண்ணி போதும். வெளியில தெரியணும் போதும். அதிகமான தண்ணி தேவையில்லை. ஏன்னா நெல்லுக்கும் உயிர் இருக்குன்னு மூச்சு விடணுங்கிறதுனால அந்த ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. போட்டு எத்தனை எவ்வளவு நேரம் அதுல வைக்கிறதா? அது ஒரு 12 மணி நேரம் வச்சிருவோம் நாங்க. 12 மணி நேரம் ஒரு நைட் 9 மணிக்கு போனோம். மறுநாள் காலையில 9 மணிக்கு வெளியில எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்ச பிறகு திருப்பி அது வந்து முதல் நாள் தான் 3 நாள் சொல்லுவாங்க. 3 கூறு சொல்லுவாங்க, 2 கூறு சொல்லுவாங்க, 1 கூறு. இது 1 கூறுன்ற மாதிரி கணக்குது. அது எடுத்ததுக்கு அப்புறம் சூடோமோனஸ் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ்பைரிலம் 10 கிராம் 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்குல எவ்வளவு கிலோ நம்ம நெல் வச்சிருக்கோம் அதை போட்டு பிசைஞ்சு போட்டுட்டு 2-3 நாள் இடைவெளி விட்டு நம்ம எடுத்து பாப்போம்ல பித்திரன் எப்படி இருக்குன்னு. இங்க லேட் ஆகுற மாதிரி 1 நாள் கூட லேட்டா விட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த இது இருக்கணும். அது இருக்கணும். நிழலா இருந்தா அந்த முளைப்புத்திறன் சீக்கிரமா வரும் உங்களுக்கு. மற்ற அந்த காக்கா குருவில இருந்து உங்களுக்கு பாதுகாப்புன்ற மாதிரியும் அது எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி எப்படி? தண்ணி வந்து 2 நாளைக்குள்ள 1 நாளைக்கு ஈரம் அப்படியே லைட்டா இருக்கிறவே நம்ம பார்த்து அளவா பார்த்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு கணக்கு கிடையாது. நம்ம 2 நாளைக்கு 1 முறை 3 நாள் தண்ணி காயாம விட்டுக்க வேண்டியதான். நம்ம இந்த இப்ப இந்த சேலம் சன்னாவை 8th நாள்ல நம்ம பிடிங்கி நடலாம். நான் வந்து 15th நாள் நட்டுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா 13th நாள் எடுத்து நட்டுட்டேன். நல்ல வளர்ச்சி இருந்தது. இதுக்கே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு பஞ்சகாவிய கோமி எல்லாம் அந்த நாத்தாங்களுக்கு விட்டுட்டு இருந்தேன், ஸ்ப்ரே பண்ண. இந்த வருஷம் ஒண்ணுமே விடல. 13th நாள் நல்ல ஒரு வளர்ச்சி 2 அடி கிட்ட வந்துருச்சு. 1.5 அடிக்கு மேலே இருந்தது. சோ அதை எடுத்து நட்டுட்டோம் நாங்க 13th நாள். ஆரம்பிச்சீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 3 ஏக்கர் லாஸ்ட் இயர் நட்டீங்கல்ல, இப்ப வந்து நடவுக்கு முன்னால அதை எப்படி எந்த மாதிரி விதத்துல அந்த தோலியாக்கி பக்குவப்படுத்துனீங்க? இப்போ நடவுக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா நாங்க இதுல தக்காப்புண்டு போட்டிருந்தோம். 8 கிலோ விதகம் வந்து வச்சிருந்தோம் ஏக்கருக்கு. ஏக்கருக்கு 8 கிலோ வச்சிருந்தோம். நல்ல ஒரு 40 நாள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் இருந்தது. சோ அதை மடக்கி ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாள் தண்ணியை கட்டி நம்ம மடக்கணும்னா அதுல இருக்கிற ஹீட் எல்லாமே வெளியில எவாப்பரேட் ஆயிடும். நல்லா மக்கிரும் உங்களுக்கு. களைகள் வராது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வயல்ல பாத்தீங்கன்னா கலைய வந்து செலவு ரொம்ப கம்மி. அதுல பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த புல்லு பூண்டு எல்லாம் மக்கிருது ஏற்கனவே 10 நாள் 15 நாள் தண்ணி கட்டும் போது. சோ அதனால உங்களுக்கு வந்து 13th நாள் எடுத்து நான் நட்டுறேன் நானு. அதாவது நீங்க வந்து நாத்து என்னைக்கு பாவறீங்களோ அன்னைக்கே வந்து நம்ம தக்க பூண்டை வந்து தயார்படுத்தி விட்டுடுவோம். இப்ப நடவு நடுறோம். இப்ப நடவு நடும் போது ஏதாவது வயலுக்கு வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வெறும் புண்ணாக்கு வச்சு நம்ம வந்துட்டு
வெளியில வந்துடலாம். அந்த அளவு ஈல்டு அதிகமா கொடுக்கும். புண்ணாக்கு கூட பவர் அவ்வளவு. ஏன்னா என்னென்ன புண்ணாக்கு? கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு மட்டுமே போதும் அதிக வீரியம். எள்ளு புண்ணாக்கும் கொஞ்சம் கம்மியான வீரியங்கள். அதுல இந்த என்பிகேங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுல சதவீதம். அவ்வளவுதான். கடலை பிணாக்கு கொஞ்சம் கரைச்சி விட்டேன் நானு. இல்லனா நான் வந்து ஊட்டமிட்டே தொழுவரம்னு சொல்லுவோம், அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து முன்னாடியே எடுத்துட்டு வந்து இங்க ஒரு மூணு டன் கொண்டாந்து ரெண்டு டன்னு கொண்டாந்து போட்டுடுங்க. ஊட்டமிட்டு தொழுவரம் அது என்னன்னா மாட்டு எருவுல இந்த பஞ்சகாவியா இந்த அசோஸ்பெரிலும் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் ஒரு அளவு தோராயமான அளவுல போட்டுக்கிட்டு அதை கிளறி கிளறி கோமியம் இதெல்லாமே கிளறி கிளறி வெள்ளம் இதெல்லாமே கிளறி கிளறி ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து அதுல ஒரு மாச கணக்கெல்லாம் வச்சிடலாம். பட் நயல்ல இருந்தா கொஞ்சம் நல்லது. புட்டு மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. புட்டு அளவுல இருந்ததுன்னா அதை எடுத்து வயல்ல அடிவாரமா போடலாம். எனக்கு இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே போடல. ஏன்னா ஏற்கனவே சத்து அதிகமா இருக்கு. சத்து அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்ம எதுவும் குடுக்கணும்னு அவசியமும் இல்ல. சாலை நடவு தான் எல்லாமே ரெண்டு இல்ல மூணு நாத்துகள் வரும் உங்களுக்கு. சோ அது போட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் நட்டதுக்கு அப்புறம் எத்தனாவது நாள் வேற ஏதாவது இயற்கை உரம் இல்ல பூச்சி உரட்டுகள் இல்ல வேர்புழுகள் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்? என்னோட வயல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மூணு வருஷம் நாலு வருஷமா வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் பெரும்பாலும் வந்து எதுவுமே கேர் பண்றது இல்ல. அதுவா வந்து வரது பட்டு பூச்சி வரட்டி எதுவுமே அடிக்கிறதுல ப்ரிப்பேர் பண்றது இல்ல. மெயினா பாத்தீங்கன்னா இந்த அசோலா வந்து ஒரு பாத்தீங்கன்னா வயல்ல நிறைய அசோலா பாப்பீங்க. ஒரு பதினஞ்சாவது நாள்ல ஒரு வாரத்துல நீங்க அசோலா விட ஆரம்பிச்சலாம். ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த வடம் வாமடையில தூக்கி போட்டுட்டீங்க. அப்படி நான் வந்து அங்க வந்து அந்த உரக்குழின்னு ஒண்ணு ரெடி பண்ணி வைப்பேன். இந்த உரக்குழியில போட்டுருவேன். உரக்குழியில பாத்தீங்கன்னா அந்த சாணம் எல்லாமே போட்டிருப்பேன். தழைகள் எல்லாமே போட்டுருவோம். தண்ணி அதுல பட்டு அதுல இருந்து ஓடுங்க. அதுல நான் அசோலாவை போட்டுருவேன். அது அப்படியே வந்துருவீங்க. வந்துரும் நிழல் அதிகமா இருக்கும் பட்சத்துல சீக்கிரமா வந்து பரவ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சோ அசோலா அதுக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்து தான் அசோலாவுக்கு. அது வயல்ல இருந்துச்சுன்னா சீக்கிரமா வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சேலம் சன்னா வந்து நாத்துப்பாவனை 13வது நாள் நீங்கள் எடுத்து நட்டுங்க. நட்டது எத்தனாவது நாளில் வந்து நீங்கள் களை எடுக்கணும்? இதுக்கு களையை பார்த்தீங்கன்னா ஒரு 13 அதுல இருந்து ஒரு 10 நாள் இல்ல 15வது நாள்ல வளர்ச்சியை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். 15வது நாள் களையோட வளர்ச்சியை பொறுத்து களையோட வளர்ச்சி நெல்லோட வளர்ச்சியும் பாத்துக்கலாம். சோ களை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா வேர் வந்து நல்லா போகும்போது நல்லா சொதக்கட்ட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணும்போது இந்த கையாலையோ இல்ல கோணா விடர் ரெண்டு முறை இதுல ஓட்டிருக்கேன். கோணா விடர் ஓட்டும் போதுல கையால நெறிடி விடும் போது என்ன ஆகும் இந்த மண்ணை வந்து நம்ம பொலப்பலன்னு ஆக்குறோம். சோ பொலப்பலன்னு போது வேர் ஓடும் உங்களுக்கு. சோ வேர் ஓடும் போது ஆட்டோமேட்டிக்கா சொதக்கட்ட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துக்கு மேல நீங்க காய்ச்சலும் பாய்ச்சலுமே லைட்டா தண்ணி விடலாம். அதாவது களை எடுக்கிறதோட நோக்கம் வந்து வேர்களை நல்லா படர விடணுங்கிறது. கண்டிப்பா படரும் போது நல்லா நிறைய வரும். நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு. களை எடுத்ததுக்கு அப்புறம் உரங்கள் இயற்கை உரங்களோ வேற ஏதாவது நம்ம போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கா? களை எடுக்கிறப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை உரம் இயற்கையில பண்ணும்போது நம்ம வந்து பயிரோட வளர்ச்சியை நல்லா அப்சர்வ் பண்ணணும். டே டு டே ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சியை பொறுத்துதான் நம்ம குடுக்கலாமா இன்புட் கொடுக்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இன்புட்டுமே குடுக்கல. அடியில ஒரு முறை பஞ்சகாவியம் மட்டும்தான் அடிச்ச ஒரே முறை ஸ்ப்ரே ஒரு 30வது நாள்ல கொடுத்தேன். சோ களை எடுத்த பிறகு நம்ம இந்த ஊட்டமிட்டை தொழுவம் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அடி உரமா கூட அதே வந்து பல ஸ்டேஜ்ல கொடுத்துக்கலாம். வளர்ச்சியை பொறுத்து ஊட்டமிட்டை தொழுவத்தை நீங்க கொடுத்துக்கலாம். அதே அளவு 100 கிலோ 100 கிலோ முன்னாடி 200 கிலோ கொடுத்தோம் இப்ப 100 கிலோ கொடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில கரைச்சோ இல்ல நம்ம வந்துட்டு தூவி விட்டுடலாம். நம்ம எருவு கூட கலந்து நம்ம போட்டு விட்டுடலாம். அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா போட்டா நல்லதுன்றீங்க? ஒரு 10 நாள் இடைவெளியில 15 நாள் இடைவெளியில நாட்டோட வளர்ச்சி அதிகமா இல்லைன்னும் போது நீங்க 1 வீக் ஒரு முறை கொடுத்துக்கலாம். அது ஸ்ப்ரேல நம்ம வந்துட்டு பஞ்சகாவியாவை வீக்லி ஒன்ஸ் தண்ணிலாம் எப்ப போதும் அப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரேலயோ இல்ல வந்து அமிர்த கரைசல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அமிர்த கரைசல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட வயலுக்கு. 7 நாளைக்கு ஒரு முறையில 10 நாளைக்கு ஒரு 3 இல்ல 4 முறை விடுவேன். சோ அதோட வளர்ச்சி தான் இது மெயினா பாத்தீங்கன்னா. இந்த ஊற்றமேற்றிய உரம்னு சொன்னீங்கல்ல அது எப்படி தயார் பண்றது? அது என்னென்ன அளவுகள் தேவை சொல்லுங்க. ஒரு 200 கிலோ தொழு உரத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 200 கிலோ தொழு உரம் இல்ல 100 கிலோ கூட எடுத்துக்கலாம். அதிகமா போறது தப்பு கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியோ நான் ஒரு 10 லிட்டர் ஊத்திப்பேன் நான்.
ஒரு கோமியம் ஒரு பத்து கிலோ பத்து லிட்டர் அதுல ஊத்துக்கு வருது. பிளஸ் வந்து நம்ம அசோஸ்பெரிலம் சூடோமோனஸ் பாஸ்போ எது இருக்குதோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஒரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அளவு வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சூடோமோனஸ் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடணும். நம்ம ஒரு நாலு நாள் மூணு நாள் வச்சிருந்த நீங்க வந்துட்டு போட்டுடலாம். நீங்க இன்னொன்னு தேவையில்லை, நம்ம நிழல பாங்கான பகுதியில நம்ம போட்டுக்கணும். முக்கியமா அந்த ஊற்றமேற்றிய உரம் எப்படி தயாரிக்கிறது, நெல் பாங்கான இடத்துல ஒரு ஆட்டுச்சாணமோ மாட்டுச்சாணமோ ஒரு 100 கிலோ எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு 10 லிட்டர் பஞ்சகாவியத்தை நல்லா தெளிச்சு பரட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் வெல்லம் எத்தனை கிலோ சொன்னீங்க? வெல்லம் ஒரு 1 கிலோ 2 கிலோ 2 கிலோ வெள்ளத்தை அதுல நல்லா பரட்டிட்டு அசோஸ் பயிரலாம் கிலோவுக்கு ஒரு 10 கிராம் அதாவது ஒரு 2 கிலோ ஏக்கருக்கு 2 கிலோ வச்சுக்கோங்க போட்டு நம்ம அதை பரட்டி ஒரு மூட்டை கட்டி கோமியம் பத்து லிட்டர் தெளிச்சுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நிழல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடலாம். நாள் பட சேலம் சென்னால வந்து களை எடுத்து முடிச்சோம். களை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊற்றமேற்றிய உரம் பஞ்சகாவியம் அமிர்த கரைசல் கொடுத்துட்டு வரீங்க. இது கதிர் எத்தனாவது நாள் பறியுது பாத்தீங்கன்னா? நெல் வந்து இது சேலம் சென்னாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 75-80 நாள் எனக்கு வந்துருச்சுங்க. ஸோ 100வது நாளே 110 நாள் 120 நாள் சொல்கிறாங்க. அது வந்து இந்த நம்ம வயலோட சுச்சுவேஷன் இந்த மழையை பொறுத்து உங்களுக்கு 10 நாள் 5 நாள் முன்ன பின்ன வருதுங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து எனக்கு இப்போ வந்து 100வது நாள் ஆல்மோஸ்ட் 100வது நாள் கிட்ட வரல, 95வது நாள் 100வது நாள் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் நம்ம அறுவடை பண்ணலாம் இதை. ஸோ 130 நாள் சொல்கிறாங்க. பட் நம்ம வளம் மாறுது, கொள்ளை கொள்ள மாறுது, 10-15 நாள் வித்தியாசப்படுது. இது ஒரு 100வது நாள் பயிர். இது அங்கே பார்த்தேன் அன்னைக்கு அறுக்கலாம் போல இருக்காங்க, ரெண்டு ஒரே நேரத்தில். ஆமாம், நட்டது உங்களுக்கு. இப்போ நம்ம கதிர் பறியுது இல்ல, கதிர் பறிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது இயற்கை உரங்கள் இதுக்கு கொடுக்குறீங்களா? எதுவுமே தேவையில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. கதிர் பறிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில வண்டுகள் பூச்சிகள் வந்து இந்த அதுக்கு பாலை உறிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு என்ன நம்ம என்ன மெயினா பண்ணலாம்? இந்த லாஸ்ட் இயர்ல நாங்க பண்ணல, இது மட்டும் இந்த மேல ட்ரையல்ல பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல புளிச்ச மோர் வந்து எடுத்துக்கிட்டு தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி தேமோர் கரைசல் சொல்லுவோம். அதை வந்து நம்ம பூ வரும்போது நான் தெளிச்சு பாக்கலாம். லாஸ்ட் டைம் நான் ஒண்ணும் பண்ணல, இந்த மாதிரி அந்த ஒரு எல்லாமே சொல்றதுனால நம்ம பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. பயிர் நல்லா வந்து தூர் வெடிச்சு அந்த பூ வந்து நல்லாவே வருது உங்களுக்கு. அதனால ஒரு மூட்டை எக்ஸஸாவே வரும் உங்களுக்கு, அது அந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது மட்டும் இந்த முறை செஞ்சு அந்த பூ அந்த புளிச்ச மோருக்கு அந்த ஃபங்கஸ் எல்லாம் வந்துட்டு போயிருது. அந்த பூச்சிகள்லாம் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரதுல அது வந்துட்டு போயிருது. அது ஒரு விரட்டியாவும் இருக்கு, அதே சமயம் பயிர் ஊக்கமாவும் வருது, நல்லா பூ நல்லாவே வருது, ஈல்டு நல்லாவே வருது உங்களுக்கு. லாஸ்ட் இயர் வந்து 3 ஏக்கர் வந்து நீங்க சேலம் சென்னா விளைவிச்சேன்னு சொன்னீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 26 மூட்டைக்கு வந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ 78 மூட்டை நெல் வந்தது. இப்போ அந்த 3 ஏக்கருக்கு நீங்க மொத்தமா எவ்வளவு செலவு செஞ்சிருப்பீங்க? நாத்து விதைச்சிலேருந்து விதை நெல்லோட வெளியிலிருந்து அறுத்து கொண்டு விற்கிற கூலிகள் வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கும்? 15 ஒரு மேக்ஸிமம் 18,000 அவ்வளவுதான் செலவு ஒரு ஏக்கருக்கு. அப்ப 3 ஏக்கருக்கு வந்து 3×30=24 54,000 செலவழிச்சிருக்கோம். அதை விட கம்மியா தான் ஆயிருக்கும், ஒரு 50,000 வச்சுக்கலாம் நம்ம. சரி, ஏன்னா நிறைய இன்புட் நான் குறைச்சிட்டேன். பயிர் வளர்ச்சி அதிகமா இருக்கும் போது இன்புட் எல்லாமே செலவுகள் குறையுது எனக்கு. பஞ்சகாவிய 2 முறை கூடத்துல 1 முறை கொடுப்பேன், தேவையில்லை. பயிரோட வளர்ச்சி அதிகமா இருக்கும் போது நம்ம குறைச்சிக்கலாம் இன்புட். சோ அதுல செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3 ஏக்கருக்குமே நீங்க 50,000 தான் செலவழிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப இதே ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ற ஒரு விவசாயத்தை கேட்டோம்னா ஒரு ஏக்கருக்கே 40-45,000 செலவாகுது சார் அப்படின்றாங்க. ஆனா அந்த இயற்கை விவசாயத்துக்கு வாங்க வரணும் வர வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ஆர்கானிக் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே இப்ப 40,000-45,000 ஒரு செலவழிச்சுட்டு 30 மூட்டை எடுக்கிறாங்க. நீங்க 26 மூட்டை எடுக்கிறீங்க, அவங்க 30 மூட்டை எடுக்கிறாங்க. 4 மூட தான் வித்தியாசம் இருக்கு, ஆனா அது புரியல இல்லாம அந்த ரசாயன உரங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு படித்த பட்டதாரியான நீங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து அதுல வெற்றி கண்டு இருக்கீங்க. இப்ப இந்த 78 மூடை அப்படின்னு சொன்னோம்ல, என்ன ரேட்டுக்கு நீங்க விற்றுங்க? போனவர் விற்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா வந்து விதை பரவணுங்கிறது என்னதான் நிறைய பேருக்கு. இப்போ விதையா விற்கும் போது நான் வந்து மினிமம் ரேட்டு 45-50 என்னோட மேக்ஸிமம் ரேட்டு ஒரு கிலோவுக்கு.
வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சுங்க. பார்த்துட்டு இருக்க இயற்கை விவசாயிகளுக்கும் ஒரு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்ப நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அதாவது தேவைகள் நிறைய இருக்கு. எல்லாருமே இயற்கை விவசாயத்தின் மூலமா விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது எங்க கிடைக்குது, எப்படி கிடைக்குதுங்கிறதான் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு ஆர்கானிக் மாதிரி லிங்க் கொடுத்து வரேன்றீங்க. உங்களோட தொடர்பு கொள்ற இயற்கை விவசாயிகளுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் நீங்க சொல்றீங்க, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ உங்க கணக்குப்படி பார்த்தோம்னா, நீங்க 40 ரூபாய்க்கு வித்திருந்தாலும் 65 ரூபாய்க்கு அரிசி வித்திருந்தாலும் இந்த 78 மூடைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்திருக்கா விற்பனை ஆயிருக்கு. செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய். ஆமா, அதாவது உழைப்பு நம்ம கண்காணமா கவனிக்கணும். கவனித்து உழைச்சோம்னா கண்டிப்பா இயற்கை விவசாயத்துல வெற்றி முடியும். இப்போ பல இயற்கை விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ உங்களை மாதிரி படித்த பட்டதாரிகளும் இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் என்னன்னா ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்தை லீஸ்க்கு எடுத்து கம்யூனிகேஷன் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வரணும்ன்றீங்களா, வர வேண்டாம்னு சொல்றீங்களா, வந்தா என்ன பண்ணணும்? இதுல முக்கியமா இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நம்ம அழைப்பு விடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை சாப்பிடும் போதோ அவங்களுக்கு இருக்கிற வியாதிகள் எல்லாம் தீருது. நம்ம சந்ததியினரும் நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது அவங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அப்பவே உங்க அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணன்னு வரும்போது அதே வேண்டாடா அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னீங்க, ஏன் பண்ண சொன்னார்? இப்ப திருப்பி அதை சொல்லுங்க. எதுக்காகனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் இருந்தது, ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கும் வயலுக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. சுகர் மட்டும் குறையல. அவங்களா பார்த்து வேணாம்னு சொன்னவங்க இப்ப பார்த்து 2 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா சுகர் குறைஞ்சிருக்கு. இப்ப பார்த்து அவங்களா வந்து சொல்றாங்க சுகர் குறைஞ்சிருக்கு, நம்ம பண்றது நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. என்கிட்ட சொல்றது இல்ல, அவங்களா சொல்றாங்க, மனசுக்குள்ள நினைச்சு சொன்னாங்க. இப்ப வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க? இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து வயலை வந்து நம்ம வந்துட்டு வளப்படுத்தணும். வளப்படுத்துறது 3 மாசங்கிறது போதுமான ஒரு டைம். 100 நாளுங்கிறது ரொம்ப 2 முறை பலதானத்தை வச்சிருக்கீங்கன்னா பண்ணிடலாம். ஸோ அவங்க அப்படியே அவங்களால பண்ண முடியலன்னா ரசாயன உரம் பாதியும் இயற்கை பாதியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் பண்ணிட்டு பொறுமையா வந்தாலும் ஈஸியா நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சந்ததியினருக்கு நம்ம வந்து நல்ல ஒரு உணவை நம்ம கொடுக்குறோம். அதுதான் அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வயலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போட்ட நெல் பார்த்தீங்கன்னா வளரவே இல்லை. நான் வந்து சுற்றி வருவேன், 4 முறை வரும்போது பயிர் ஆட்டோமேட்டிக்காக பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா 24 மூட்டை வந்துச்சு எனக்கு பொன்னி, நம்பவே இல்லை. 10 மூட்டை வருமானு நினச்சிருந்தேன். ஸோ நம்மளோட ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இயற்கை விவசாயத்தில் நல்ல ஒரு குறையாத ஒரு லாபம் இருக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தில் நீங்கள் இடத்துல 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 4 வருஷத்தில் ஏதாவது ஒரு போகம் இல்ல ரெண்டு எனக்கு நஷ்டத்தை உண்டாச்சு இல்ல எல்லாமே லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வரைக்கும் அது மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா செலவு ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு. செலவுகள் குறையும் போது நமக்கு லாபங்கள் அதிகமா இருக்கு. அதாவது செலவு எங்க நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா ரசாயன உரங்களுக்கு தான் காசு செலவழிக்கிறோம். வேலை கூலியால் ஒண்ணுதான், உழுகிறது ஒண்ணுதான், அறுக்கிறது ஒண்ணுதான், அடிக்கிறது ஒண்ணுதான், அரிசி அரைக்கிறது ஒண்ணுதான். ஆனா எங்கன்னா இந்த ரசாயன உரங்கள், அதனால ரசாயன உரங்களை நம்பி எந்த விவசாயியும் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இயற்கை விவசாயத்தின் மூலமாக சேலம் சன்னா விளைவித்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி திரு சுரேஷ் அவங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த சேலம் சன்னா மற்றும் பாரம்பரிய நெல்கள் அரிசிகள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் திரு சுரேஷ்குமார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். சுரேஷ்குமார் உங்க நம்பர் சொல்லுங்க கொஞ்சம். 9449617689. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா சுரேஷ்குமார் அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். சுரேஷ்குமார், இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்காக பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க ஒரு நாள் லீவ் போட்டு இங்கே வந்திருக்கீங்க, அதற்காக என்னுடைய சார்பாகவும் எங்கள் பெப்பர்ஸ் டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்கானிக் விவசாயி, இவன் நவீன யுகத்தின் உழவன்.